அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 1/1/2019 இந்த வருடம் முழுவதற்கான யோக பலன்களும் உங்களுடைய பலன்களும் பார்க்க போறோம். இதற்கான பரிகார முறையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது மேஷ ராசிக்காரங்க, இவங்களோட உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். இந்த வருடம் கலவையான பலன்கள் இவங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் பற்றி கவனம் இருக்கிறதுனால ஆரம்பத்துல உடல்நிலை சின்ன பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு டென்ஷன்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். இதை கைவிட்டாங்கன்னா அந்த உடல் பிரச்சனையும் வராம இருக்கும். வேலையை பொறுத்தவரை கலவையான பலன்கள் இவங்களுக்கு இருக்கும். வேலையில பணி உயர்வு இவங்களுக்கு சாத்தியமாவே இருக்கும். இவங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு வருடமா இந்த வருடம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இவங்க தங்களுடைய புதிய ப்ராஜெக்ட்கள் இவங்களுக்கு கிடைக்கும். அதுல கடினமா உழைக்கிறத விட ஸ்மார்ட்டா இவங்க உழைச்சா இவங்களுக்கு ரொம்ப நல்லதா இவங்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலையில ஏற்றங்க இறக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும். வருட ஆரம்பத்துல பொருளாதார நிலை உறுதியா இருக்கும். ஆனா செலவுகள் ஏறிட்டே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இவங்க குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லது, இல்லாட்டி பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். இவங்களுக்கு வருட நடுவுல அதாவது ஜூன் ஜூலைல பிசினஸ் சூடு பிடிக்கும். இதனால பொருளாதார நிலை உயரும். காதல் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இருக்காது. உறவுல வலிமையாவே இருக்கும். காதல்ல ஒளிமறைவு இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை எப்போதும் போலவே ஒரே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இவங்க முருகர் கோயிலுக்கு போய் வழிபடணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டே வந்துட்டாங்கன்னா இந்த வருடம் இவங்களுக்கு மிக சிறந்த வருடமாவே அமையும். பரிகாரத்தை மட்டும் தவறாம செஞ்சிருங்க. அடுத்தது ரிஷபராசிக்காரங்க, இந்த ஆண்டு ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உணவு பழக்க வழக்கங்களை கவனமா செலுத்தினவே போதுமானது. உடல் ஆரோக்கியம் நல்லாவே இவங்களுக்கு இருக்கும். இந்த வருடம் உடல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும்தான். தொழில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே கடினமா இவங்க உழைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். வருடம் முழுவதுமே வேலையில கவனமா செய்ய ஆரம்பிச்சுட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதுல வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல வேலையில இவங்களுடைய தனித்திறமையை இவங்க நிரூபித்தா வெற்றிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார நிலை இவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாவே இருக்கும். ஆரம்பத்துல ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே அதே போல வீண் செலவுகளை இவங்க குறைச்சுக்கிட்டா நல்லது. பொருளாதார நிலை பாதிப்படைகிறதுக்கு செலவுகளை குறைச்சா நல்லதா இவங்களுக்கு இருக்கும். வருமான இந்த வருடம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க இந்த வருடம் இவங்களுக்கு தேவையான பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவங்க அனுமார் கோவிலுக்கு போய் அங்க வெற்றிலை மாலை செலுத்திட்டு 108 முறை ராமஜெயம் மந்திரம் இவங்க ஜெபிச்சுட்டு வர மாதிரி இருக்கணும். அடுத்தது மிதுன ராசி, உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். சில நேரங்கள சிறு உபாதைகள் வந்து போகும். வருட ஆரம்பத்துல அதாவது ஜனவரி மாதம் முதல் இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. சரும பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலையை பொறுத்தவரை இந்த வருடம் சாதாரணமானதா இவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பான பலன்கள் பெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையில கவனம் அதிகமா செலுத்துங்க. வேலையில முன்னேற்றம் பெறதுக்கு நீங்க புதிய யோசனைகளை உருவாக்கணும். உங்களோட சீனியர் பணியாளர்கள் ஆலோசனைப்படி நடக்கிறது சாதகமா உங்களுக்கு அமையும். பொருளாதார ரீதியா லாபங்கள் நல்லா பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிசினஸ்ல புதிய ஐடியாக்களை செயல்படுத்துறது மூலமா லாபங்கள் அதிகரிக்கும். பண வரவு திருப்தியா இருக்கும். இருந்தாலுமே உங்களோட பிசினஸை விரிவுபடுத்த வீட்டை விட்டு தொலைதூரம் செல்ல வேண்டியது இருக்கும். உங்களுக்கான மிக முக்கிய பரிகாரம், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நீங்க திருப்பதி சென்று பெருமாளை சேவிக்கணும். அடுத்தது கடகராசி, கடகராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் பொருளாதார ரீதியா சாதகமான ஆண்டாவே இந்த ஆண்டு அமைது. இருந்தாலும் வருடம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. வேலை பொறுத்த வரையில பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரை மற்றும் நவம்பர்லிருந்து டிசம்பர் வரை வேலை மற்றும் பிசினஸ் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே நேரத்துல நீங்க புதிய பிசினஸ் தொடர்பா அல்லது பிசினஸ் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களோட பொருளாதார நிலையை விரிவுபடுத்துறது மூலமா இந்த வருட பொருளாதார நிலை சீராகவே இருக்கும். வருடம் முழுவதுமே பண வரவுகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குமே. மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பணம் அதிகரிக்கும். உங்களுக்கு வருவாய் உயர்வும் பொருளாதார ரீதியில உயர்வும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்த கொடுக்கக்கூடிய மிக சிறந்த வருடமாவே உங்களுக்கு இருக்கும். சில இடங்களில் பண இழப்பீடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி முதல் மார்ச்சுக்குள்ளார பணத்தை சாமர்த்தியமா நீங்க முதலீடு செஞ்சா உங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்க அகத்தியரை வழிபாடு பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். மற்றும் சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு வாங்க. பிரதோஷ வழிபாடை மட்டும் தவறாம கடைபிடிங்க. சிம்ம ராசிக்காரங்க, உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். வருட ஆரம்பத்துல சளி தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படலாம். சோர்வும் களைப்பும் அடிக்கடி தோன்றி மறையும். இருந்தாலுமே பிப்ரவரி மாத நடுவுல உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட தொடங்கும். வேலையில நல்ல பெயர், கடினமா உழைப்பீங்க. வேலையில சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அதுல உங்களுக்கு திருப்தி இருக்காது.
உங்களோட நேர்மையான குணம் பணியிடத்துல உங்களை நிலைய உயர்த்தி காட்டும். புதிய ஆபீஸ்ல பணி புரியும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். வருடத்தோட ஆரம்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வருடம் பொருளாதார ரீதியா சில சவால்களை சந்திக்க நேரிடும், ஆனா அதை மீறி நீங்க சாதகமான பலனை அடைவீங்க. பணவரவு சீராக இருக்கும். ஜனவரி தவிர பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் பணவிரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் காதல் வாழ்க்கையில சில சோதனைகள் ஏற்படலாம். உங்களோட துணை கூட வாக்குவாதம் அல்லது கருத்து முதல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால சில காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட நிறைய பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராமரை நீங்க வழிபாடு பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது ராமர் கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது. ராமர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியாட்டி நீங்க அனுமார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு சிறந்த பலனா உங்களுக்கு இருக்கும். அதே போல தினமும் ஸ்ரீராம ஜெயம் நீங்க எழுதிட்டு வந்தா ரொம்ப நல்லது. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்களுக்கு உடல் நலனை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். மேலும் உடல் ஆரோக்கியத்துல கலவையான பலன்கள் கிடைக்கும். உடல் நலன்ல முன்னேற்றம் சிக்கல்களும் மாறி மாறி ஏற்படக்கூடும். வேலையில கலவையான பலன்களே கிடைக்கும். வாய்ப்புகள் பல இருந்தாலுமே சிலவற்றில தோல்வியும் சிலவற்றில வெற்றியும் கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்க அவங்களோட பேச்சு திறனால வெற்றிய ருசிப்பாங்க. பொருளாதார நிலை எப்போதும் விடவே சிறப்பாகவே இருக்கும். இந்த வருட ஆரம்பத்துல இருந்தே அதை அவங்க பார்ப்பாங்க. ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள பல வழியில பணங்கள் அவங்களுக்கு வந்து சேரும். அதே நேரத்துல செலவுகளை அதிகரிக்கும். இவங்க தங்களோட நிலைய உணர்ந்து அந்த செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காதல் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். காதல் வாழ்க்கையில சில சவால்களும் சந்திப்பாங்க. பிசினஸ் அல்லது வேலை காரணமா வீட்டை விட்டு தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடும். இவங்க தினமும் சிவனோட நாமத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாவே போதுமானதா இருக்கும். துலாம் ராசி. உடல் நிலையில சீராவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா அமையும். நெடுநாளா உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த வியாதிகளும் குணமடையும். வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். இந்த காலகட்டத்துல பணியிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு இணையா இருக்காது. அவங்க கண்களை மூடிட்டு அவங்களை நீங்க நம்புறதை விட பொருளாதார நிலையில உங்களோட திறமை என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இருந்தா நல்லது. பொருளாதார ரீதியா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு உயர்வுகள் காத்துட்டு இருக்கு. புதிய நபரோட உறவு முறைகள் மறுக்கணும் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையோட உறவு அதிகரிக்கும். சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் அமையும். இனிமையா பொழுத கழிக்க நீங்க இருவருமே வெளியூர் செல்லுவீங்க. வீட்டுல அமைதி நிலவும். உங்களுக்கு நிம்மதி தரும் வருடமா இந்த வருடம் அமையும். மகிழ்ச்சியான செய்தி உங்களை நாடி வரும். அதே நேரத்துல வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இந்த வருடத்துல குறைஞ்சது ஒரு நாலுல இருந்து அஞ்சு தடவையாவது, அதாவது மொத்தமா நீங்க ஆறு தடவை செல்ல வேண்டியது உங்களுக்கு இருக்கும். ஆறு முறை நீங்க திருச்செந்தூர் முருகரப்பை வணங்கிட்டு வந்து பாருங்க. இப்ப நாங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது விருச்சகம். உடல் நலன்ல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உடம்புல சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதை உதாசீனம் படுத்தாம இருக்கிறது நல்லது. அதே போல ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் வந்தா உடனடியா அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்றது நல்லது. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்துல பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வேலையிலான நல்ல பலன் கிடைக்கும். வேலையில வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். தங்கமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கம்பெனியில இருந்து வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை நிமித்தமா வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் அமையும். உங்களோட பொருளாதார நிலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பண வரவு மற்றும் செலவுகளுக்கு இடையான மாறுதல் நீங்க காண்பீங்க. அதை சரியா கையாளணும். காதல் வாழ்க்கையில சாதகமான சூழ்நிலை இருக்கும். மனதுக்கு நெருக்கமான நபரோட மிகவும் அன்போடு இருப்பீங்க. இந்த வருடம் உங்களுடைய உறவுகள் பலப்பட்டு மகிழ்ச்சியான வருடமாவே உங்களுக்கு அமையும். உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமான தெய்வமா உங்களுக்கு இருக்கிறது. சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விருப்பமான எந்த சித்திரமான நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். அதே போல நீங்க சிவனை இல்லாட்டி பெருமாள் இரவுல யாராவது ஒருத்தரையாவது நீங்க தினமும் மனதார வேண்டிட்டு வந்துட்டு இருந்து முடிஞ்சா அவங்களோட கோவிலுக்கு சென்று வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரங்களுக்கு வருடத்தோட ஆரம்பத்து முதலே உடல் நலன்ல சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பயணத்துல களைப்புகள் தோன்றும். வேலை பொருளாதார வரை கலவையான பலன்கள் இந்த வருடம் முழுவதுமே கிடைக்கும். இந்த வருடம் இவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த வருடமாவே இருக்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெறுவீங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். பல வழியில இருந்து பண உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். உங்களோட குடும்ப பொருளாதார நிலை உயர்வாக நீங்க காண்பீங்க.
தொழில் தொடங்கினா லாபகரமா அமையும், காதல் வாழ்க்கையில அதிக கவனம் செலுத்துவீங்க, வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலுமே அதை பெரிதுபடுத்தாம சமாதானமா நீங்க இருக்கிறது நல்லது, குடும்ப உறவினர்கள் உடல்நிலை சீரா உங்களுக்கு இருக்கும், பெற்றோர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் தோன்றி உங்களுக்கு மறையும், உங்களுக்கு பரிகாரமா சொல்லப்படக்கூடியது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருகரை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும், தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசி, இந்த ஆண்டு சிறப்பாவே உங்களுக்கு இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும், முதல் 3 மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்துல உடல் நலம் சீராகி இருக்கும், அதன் பிறகு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உடம்புல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம், பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கும், செலவுகள் இந்த வருடம் அதிகரிக்க கூடும் ஆனா பணவரவுகளும் அதிகரிக்கும், சர்வதேச தொடர்பான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஆபீஸ்ல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களோட நிர்வாகத்திறன் மேம்பட ஆரம்பிக்கும், அக்டோபர் மாதத்துல சில நல்ல செய்திகள் கிடைக்கும், தொழில் விருத்தி கிடைக்கும், காதல் வாழ்க்கை அற்புதமா இருக்கும், காதலித்தவங்களை துணையா அடையறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும், இந்த வருடத்து உங்களுக்கான சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும், அதற்கு நீங்க சரி பண்றதுக்கு உங்களோட தொழில உங்களோட முழு கவனம் செலுத்தினாவே போதுமானது, உங்களோட கவன சிதறல்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பிக்கும், முழு முயற்சியோட தொழில நீங்க கவனம் செலுத்தினா வெற்றிகரமான ஆண்டாவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரங்க சிவன வழிபாடு தொடர்ந்து பண்ணணும், ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமா இவங்க செய்யணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு வருடம் முழுவதுமே உடல் ஆரோக்கியம் சிறவாய் இருக்கும், அதிக தெம்போடு காட்சியளிப்பாங்க, உங்களுக்கு ஆர்வமும் உற்சாகமும் புதிய உத்வேகமும் பிறக்கும், இந்த வருடம் உங்களோட வேலையில நல்ல பலன் அடைவீங்க, தொழில் பிரிவுல வெற்றியும் காண்பீங்க, நீங்க எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களோட தொழில் முன்னேற்றத்தை காண செய்யும், உங்களுக்கு சமயோக முடிவுகள் பெரும் வாய்ப்புகள் பெறும், உங்களோட பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும், இந்த வருடம் பொருள் வரவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், பொருளாதார நிலை உறுதியாகும், வருடம் முழுவதுமே சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க, பணம் பல வழிகளை வந்து குவியும், இதனால உற்சாகமா இருப்பீங்க, இந்த வருடம் உங்களுக்கு காதல் வாழ்வு எப்போதையும் விட இந்த வருடம் சிறப்பானதாகவே அமையும், வருட ஆரம்பம் அதாவது மார்ச் வரை நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், ஏற்றத்தாழ்வுகளை நீங்க சரியா பயன்படுத்தினா இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாய் மாறும், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒன்றா உங்களுக்கு அமையுது, குலதெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சா இதுல குறிப்பிட்ட அனைத்து பலன்களையும் உங்களுக்கு கிடைக்கும், மற்றும் நீங்க சிவன மனதார வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும். மீன ராசிக்காரங்க உடல்ல சீரான ஆரோக்கியம் பெறுவாங்க, உடல் நிலையில அலட்சியப்படுத்தாம இருக்கிறது நல்லது, உடலை கட்டுக்கோப்பா வைத்துக் கொள்றது நல்லது, அதாவது யோகா உடற்பயிற்சி ஜிம் ஓட்ட போன்ற பயிற்சிகளை மேற்கொள்றது அவங்களுக்கு நல்லதா இருக்கும், உங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமானதா மாற்றிக்கொள்றது நல்லது, காலையில சீக்கிரமா எழுந்து கொள்றதும் மற்றும் இரவுல சரியான நேரத்துல உறங்குறதும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு, போதிய உறக்கமும் உடல் ஆரோக்கியம் வைத்திருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் பண்ணி ஆகணும், மனதளவுல உடல் அளவிலும் ஃபிட்டா இருந்தா இந்த வருடம் தொழில பெரும் முன்னேற்றத்தை நீங்க காணலாம், பணியிடத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல அடையாளத்தையே நீங்க ஏற்படுத்தி கொள்ளுவீங்க, கடின உழைப்பு அர்ப்பணிப்பு நேர்மையான பணியாளரா நீங்க மாறி இந்த வருடம் முழுவதுமே உங்களை மதிக்கக்கூடிய ஒரு மனிதரா நீங்க இருப்பீங்க, உங்களோட பொருளாதார சிக்கல்கள் பல சந்திப்பீங்க, சரியான திட்டமிடல் அவசியமானதா உங்களுக்கு இருக்கும், ஆபத்தான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யறது நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு பொருள் இழப்புகள் கூட ஏற்படலாம், காதல் வாழ்க்கையில சில குழப்பங்கள் தோன்றலாம், உங்களோட ரொமான்டிக் வாழ்க்கை சில சந்தேகங்கள் உங்க மனதுல ஏற்படக்கூடும், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கை துணையோட சூடான விவாதங்கள்ல ஏற்படக்கூடும், இதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கு சித்தர்களோட வழிபாடு ரொம்ப முக்கியமா உங்களுக்கு அமையுது, உங்களுக்கு விருப்பமான எந்த சித்தர் வேணா நீங்க வழிபாடு பண்ணலாம், அதே போல நீங்க முருகர் மற்றும் சிவனையும் வழிபாடு பண்ணலாம், இந்த வருடத்துல 6 முறையாவது நீங்க திருச்செந்தூர் முருகர் கோவில்ல போய் முருகரை நீங்க வழிபாடு பண்ணணும், அதே போல இடைப்பட்ட காலங்களை நீங்க அனுமார வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் மேற்கொள்ளும் போது இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகரமான வருடமாவே அமையும். நன்றி, வணக்கம்.